வெல்கம் டு ஆயுஷா அகாடமி. ஆயுஷா கலைக்கூடத்திற்கு ஆசிரியர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதுகலை பட்டதாரி தேர்வு, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பொது போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவரையும் ஆயுஷா கலைக்கூடம் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் ஆனந்த் சார். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், நம்ம ஏற்கனவே சொன்ன பதிவுகள்லாம் அதிகமாக இருக்கும், நேரங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பதிவு நேரத்தை கம்மி பண்ணிக்கலாம், அப்படின்னால ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சுட்டு போகலான்ட்டு. நீங்கள் போட்டித் தேர்வுக்கு ரெடி ஆகிறீங்க, முதுகலை பட்டதாரி தேர்வுக்கு ரெடி ஆகிறீங்க, போஸ்ட் கிராஜ் டீச்சர்ஸ்க்கு ரெடி ஆகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல முன் தயாரிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட சிலபஸ் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்க. நீங்கள் எந்த பாடத்தில் இருந்தாலும் சரி, எந்த பாடத்தில் ஆசையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த மாதிரி சிலபஸை கையில் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்க. ஸோ இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான சிலபஸ் இது. உங்களுடைய முதன்மை பாடத்துக்கான பேப்பர்ஸும் இருக்கும். நம்ம ஆயுஷா அகாடமியில் இதுவரையும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஆயுஷா அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இது யூஸ்வலாக சொல்கிறது தான். ஆனால் முக்கியமாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஸோ உங்கள் சப்ஜெக்டுக்கான குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மூணு பதிவாக இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களோட சப்ஜெக்ட் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சிலபஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயுஷ் அகாடமி சார்பாகவும் வரலாம், இல்லைன்னா அது இந்த குரூப்பில் இருக்கிற வேறு ஆசிரியர் கூட அந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு அனுப்புறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் சப்ஜெக்டுக்கான சிலபஸும் இருக்கும், சரிங்களா? ஒரு நாலு பேப்பர் மூணு பேப்பர் என்ன எத்தனை யூனிட் அதுக்கான சிலபஸ் இருக்கும். 20 யூனிட் கூட இருக்கும் சில சப்ஜெக்ட்லாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ நமக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜினா எஜுகேஷன் எமர்ஜென்ஸ் ஆஃப் இந்தியான் எஜுகேஷன் ஒன்று இருக்கும், சைக்காலஜி பேப்பர் ஒன்று இருக்கும், அப்புறம் இனோவேஷன் இன் எஜுகேஷன். ஸோ இது மூணுமே சேர்ந்து தான் இந்த யூனிட், மொத்தமாக 8 யூனிட் இருக்கும். இந்த 8 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கும். முதல் 2 எஜுகேஷன் பேஸ் பண்ண மாதிரியும், அடுத்த 3 சைக்காலஜி இருக்கும், அடுத்த 2 வந்து இனோவேஷன் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பிஎல்ல படித்த சிலபஸ் புக்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர், இதுலேருந்து 30 மார்க் வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி இனோவேஷன், எஜுகேஷன் சைக்காலஜி இனோவேஷன் இதுதான் அந்த டாப்பிக்கு. அந்த பேப்பரில் 30 மார்க் வரும். ஜென்ரல் நாலேஜ்னு இருக்கு இல்லையா, ஜென்ரல் நாலேஜ் ஒரு 8 யூனிட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, பர்சனாலிட்டிஸ் பற்றி இருக்கும், அப்ரிவேஷன்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இருக்கும், எவ்ரிடே சயின்ஸ் இருக்கும், பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 8 யூனிட் இருக்கும். ஸோ இதில் ஒரு 8 யூனிட், இதில் ஒரு 8 யூனிட், இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 மார்க் கேட்பாங்க. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி இனோவேஷனில் 30 மார்க் வந்துடும். நல்லா இப்போ ஞாபகம் வச்சுங்க, எஜுகேஷனில் 10 மார்க் வரும், சைக்காலஜியில் 10 மார்க் வரும், இனோவேஷன் டாப்பிக்கில் 10 மார்க் வரும். நம்ம எஜுகேஷன் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுமாதிரி சைக்காலஜியே விழுந்து வந்து படிக்காதீங்க, ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுவும் அதுதான். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம ஆயுஷ் அகாடமி உங்களை பயிற்சி அளிக்க போகுது. அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் அடிச்சு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். உங்களோட மெயின் சிலபஸ்லேருந்து 110 மார்க் வரப்போகுது. ஸோ உங்களோட மெயின் சிலபஸ்க்கான சிலபஸ் இருக்கணும். அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி இனோவேஷன் ப்ளஸ் ஜிகே இந்த சிலபஸ் பிரிண்ட் அவுட் வச்சு வச்சுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே என்ன பண்ண, இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் தான் வச்சுக்கிறீங்க. ஸோ இங்கே ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்குள்ளே எல்லாம் வச்சுக்கிறீங்க. எவ்வளோ தான் நீங்கள் மொபைல் ஃபோனில் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பிடிஎஃப் புக்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க, எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் வைக்கிறீங்க, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வைக்கிறீங்க. உங்கள் மொபைலில் உங்களோட கண்ணும் சரி, நம்மளோட பிரெயினும் சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் என்னன்னு தெரியும். ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கவன சிதறல் இருக்கு இல்லையா, கவனக்கூறுதல்னு சொல்லி, அதோட டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூரேஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் மொபைல் அதிகமாக ஊற்று ஊற்று பார்க்கறதுனால ஒன்றும் வரப்போதில்லை. அதனால் பிரிண்ட் அவுட்டில் மாற்றிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்குன்னா அது உடனே பிரிண்ட் அவுட்டில் மாற்றுங்க. அதே மாதிரி இது ஒரு பேப்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்க்கான பேப்பர். இது ஒரு 77 டேஸ்க்கான பிளான் பேப்பர். இது வந்து இந்த பிளான் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ முக்கியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் டீச்சர்ஸ், ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், காமர்ஸ் டீச்சர், மைக்ரோபயாலஜி டீச்சர்ஸ் அண்டு ஹோம் சயின்ஸ் டீச்சர், இவங்க 3 பேருக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஏன் சார் அப்படின்னா, இது அப்படியே நீங்கள்
ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது கிளாரிட்டி இருக்கும். இப்படி ஒரு 4 மினிட்ஸ் போட்டோம், நீங்கள் பாஸ் பண்ணியும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை ரன்னிங்கில் இருக்கும்போது கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பிளான் வந்து காமர்ஸ் டீச்சர்ஸு, மைக்ரோபயாலஜி சப்ஜெக்ட் டீச்சர்ஸு, ஹோம் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு இருக்கிறதுக்கான காரணம், இதில் மொத்தம் 20 யூனிட் இருக்குது. இந்த 3 சப்ஜெக்டுக்குமே பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 யூனிட் இருக்குது. அந்த 20 யூனிட் இருக்கனால தான் உங்களுக்கு காமனான பிளானே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஏன்னா தனித்தனியாக ஒரு பதிவு போடுறத விட 3 பேருக்கும் காமனாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள் தான். சப்ஜெக்ட் வைஸாக சொல்லி தரும்போது வேணால் அது நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டடி பிளான் இது தான் ரெண்டாவது. ஓகே, பிரிண்ட் அவுட் இருக்கணும், ஸ்டடி பிளான் இருக்கணும், மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா. ஏன் வந்து நான் மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஃபேஸ்புக் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், அதுக்கப்புறம் ட்விட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வேறு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து தயவுசெய்து வெளியே வந்துடுங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியே வாங்க. நீங்கள் அந்த கணக்கை முடக்க வேணாம், அந்த கணக்குலேருந்து வெளியே வந்தால் போதும். நீங்கள் கணக்கை அதுக்கப்புறம் ரீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை அந்த கணக்குக்குள்ளே போகாதீங்க. அது ரொம்ப முக்கியம், உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் போவே போகாதீங்க. எக்ஸாம் முடிகிற வரையும் அந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் உள்ளே போகாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, அது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலி டிசைன்டு, ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் இன்டெலிஜென்ஸ். அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஏஐன்னு சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான். ஸோ அது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணறிவு. நீங்கள் எந்த நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஸோ ஒரு பர்டிகுலர் செகண்டில் நீங்கள் வெளியே போகலாம்னு நினச்சி பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவீங்க மொபைலில். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் ஒன்று வரும், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நியூஸ் வரலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் ப்ளே ஆகலாம், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ப்ளே ஆகும், நீங்கள் எதனா வாங்க நினச்சிப்பீங்க. இது எல்லாமே யாருன்னா இந்த கூகுள் கூட கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரா டேட்டாவாக எடுத்துக்கிறாங்க, மெட்டா டேட்டாவாக எடுப்பாங்க. இதான் மெட்டா டேட்டானா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, இதை பற்றி நம்ம ஆயிஷாவும் ஒரு பதிவே இருக்கு போய் பாருங்கள். அந்த மெட்டா டேட்டா வச்சு நீங்கள் வெளியே போகும்போது உங்களை வெளியே போக விடாமல் தடுக்கிற மாதிரி மெசேஜ் வரும். இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மாய வலைக்குள்ள தான் நீங்க விழுறீங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு பாடு ரெடியாக வருங்க, தயவுசெய்து இந்த விஷயத்துக்குள்ள மாட்டாதீங்க, அது வெளியே வந்துடுங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க. இந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தா பொழுதுபோக்காக சில குரூப்ல இருப்பீங்க, மெசேஜ் ஜோக் சொல்றது, காமெடி சொல்றது, ஸ்டேட்டஸ் அனுப்புறது, சாதாரணமாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி குரூப்ஸ்குள்ளெல்லாம் இருக்கீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வெளியே வந்துடுங்க. எக்ஸாம் முடிச்சோடனே நீங்கள் திரும்ப உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீப் ஆன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டப்புறம் உள்ளே போகாமல் இருக்க முடியாது, போய் பார்த்து தான் ஆவீங்க. ஸோ அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி இருக்கிற இதுலலாம் வெளியே வாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சோஷியல் மீடியாலேருந்து வெளியே மேக்ஸிமம் வெளியே வாங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம். ரெண்டாவது தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே வந்துடுங்க. மூணாவது வந்து பார்க்கும்போது உங்கள் யூடியூப் சேனல், நீங்கள் இந்த யூடியூப்ல தான் பார்க்குறீங்க, உங்கள் யூடியூப்பில் நிறைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த சப்ஸ்கிரைப்பில் போய் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வீலாகர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, வீலாகர்ஸு, அதே மாதிரி சில பொழுதுபோக்கு அம்சங்கள், சிலதெல்லாம் என்டர்டெய்னர் வீடியோஸாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இருக்கிறது அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அங்கே போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஒன்று இருக்கும், பெல் பட்டன் அழுத்துங்கன்னு இருக்காங்க இல்லைங்களா, அதில் போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா மியூட் போட்டு விட்ருங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வராத மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான வீடியோஸ் யூடியூப்பில் பார்க்கலாம், கொஸ்டின் ஆன்சர் படிக்கலாம், யாராவது யூடியூப் ஸ்ட்ரீமிங் கூட கொடுக்கலாம், இல்லை யாருன்னா யூடியூப்பில் கூட கிளாஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கீழே நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே போக தான் தோணும். ஸோ அதனால அந்த நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணி வைக்கிறது ரொம்ப 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 நல்லது சரிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷனை தயவுசெய்து கட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் முடித்தோடனே நீங்கள் திரும்ப அன்மியூட் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் எடுத்து வச்சுன்னா கண்டிப்பாக அவங்க போகிற எல்லா மெசேஜும் வரும். ஒரு 70 நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படினாலும் தான், இந்த 77 நாள் கஷ்டப்படணும், அதை பற்றி பார்க்காம இருக்க போகிறீங்க. அந்த 77 நாளைக்கு அப்புறம் அவங்க அப்டேட் பண்ண எல்லா வீடியோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம், இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக கூட உட்காந்து பார்க்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன்றும் எங்கேயும் போயிட போகிறதில்ல, அவங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது என்னென்னா அந்த ஒரு நாளுக்கான விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் அது 70 நாள் கழிச்சு கூட நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேசுறதுக்கு விருப்பப்படலை, முடிஞ்சளவுக்கு சொல்லிட்டு நீங்கள் அனைவருமே ஆசிரியர்கள், உங்களிடத்துல இதை பற்றி அதிகமாக கலந்துரையாடுறதுக்கு தேவையில்லைன்ற ஒரு கருத்து தான் எனக்கு தோணுது இவ்வளோ நேரம் பேசிட்ட அப்புறம். முடிஞ்சளவு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு,
ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது உங்களுக்கு சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ரெண்டாவது மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணுங்க, அந்த மொபைல் ஃபோனுக்குள்ள வாட்ஸ்அப் குரூப்ஸ் தேவையில்லாத குரூப்ஸ் வந்து வெளியே வாங்க. மூணாவது மொபைல் ஃபோனில் இருக்கிற இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டு கொஞ்ச நாள் ஆக்டிவிட்டி இல்லாமல் பண்ணி வச்சுக்கோங்க, ஆக்டிவில் இருக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல இருக்கிற சில அன்வான்ட் சேனல்ஸ் இதிலெல்லாம் போய் மியூட் பட்டன் போட்டு வைங்க. இதுதான் உங்களுக்கான கட்டளைகள். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முக்கியமான கட்டளை என்னென்னா, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், இந்த காமர்ஸ் டீச்சர் மைக்ரோபயாலஜி டீச்சர்ஸ் உங்களுக்கான தான். இது பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு சிலபஸ் காமிச்சிக்கலாம். ஸோ புதுசாக இந்த சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மைக்ரோபயாலஜி, இந்த மைக்ரோபயாலஜிக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக 20 யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, மைக்ரோபயாலஜி, மைக்ரோபயல் பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எஜுகேஷன் மெத்தடாலஜி, இது ஒரு பேப்பராக உங்களுக்கு இருக்கும். இதுவும் ஒரு 8 யூனிட் போகுது பாருங்கள், 8 யூனிட். இதுதான் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், இந்த மாதிரி கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இது உங்களுக்கு அதே இந்த பேப்பரு. இன்னொன்று நம்ம சொல்லிடலாம், ஹோம் சயின்ஸ் இருக்கலாம். ஹோம் சயின்ஸுக்கும் இதே மாதிரி சிலபஸ் இருக்கும். இந்த வீடியோ வந்து மூணு பேருக்கும் பொதுவான வீடியோ, ஏன்னா உங்கள் மூணு பேருமே 20 யூனிட் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டு, அதனால தான் காமனாக சொல்லிடுறோம். யூனிட்டு 20 பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் கன்சியூமர் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அடுத்து ஹோம் சயின்ஸ், ஹோம் சயின்ஸில் போனாலும் உங்களுக்கு இதே மாதிரி ஃபுட்டு சயின்ஸ் இருக்கும். ஸோ ஹோம் சயின்ஸ் பார்த்துலாம். ஹோம் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் டேட்டாஸு ஓகேங்களா. ஸோ டயபெட்டிக்ஸ் இருக்கும், அப்புறம் நியூட்ரிஷன் நீட்ஸ் இருக்கும், கம்யூனிட்டி, டெக்ஸ்டைல் டிசைன், இந்த மாதிரி 20 யூனிட். ஸோ இது மாதிரி மூணுமே சேர்ந்தது தான் அந்த சிலபஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் அவுட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட பிளான். இது இல்லாமல் உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி காமர்ஸ் இங்கே ஒரு டாபிக் பாருங்கள், இந்த மாதிரி காமர்ஸ் தனியாக, ஹோம் சயின்ஸ் தனியாக, பிறகு இந்த மாதிரி பயோடெக்னாலஜி தனியாக, இதெல்லாம் பண்ணணும் தான் ஆசை. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே பொதுவான விஷயத்தான் சொல்ல போகிறோன்றதுனால ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தனித்தனியாக சொல்லிட்டு ஒரே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் மூணு பேருக்கும் ஒரே வீடியோ கொடுத்துடலான்றது தான் ஆயுஷா அகாடமியோட ஒரு நோக்கம். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது ஷார்ட் டைம், ஏன்னா நீங்கள் தேவையில்லாம மற்ற வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்க. ஸோ இது ஒரு காமன். இங்கே பாருங்கள் இப்போ என்னென்னா, இந்த 77 டேஸ் பிளான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்கள் கலெக்ட் ஏ ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்குன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு அப்படின்னு எதை வைக்கலாம்னா, நம்ம பிஜி சிலபஸில் என்னெல்லாம் புக்ஸ் எல்லாம் படித்தோம், அதே மாதிரி நம்ம டிஆர்பி சிலபஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற புக்ஸு, அந்த புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கலெக்ட் பண்ணுறத விட கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொந்தமாக வச்சுக்கோங்க. எங்கள் ஒரு ரெண்டு மூணு புக்ஸு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் மோர் மார்க்கெட்டில் வாங்கின புத்தகங்கள், இது என்னோடய சப்ஜெக்டாக நான் வாங்கினது. இந்த மாதிரி மோர் மார்க்கெட்டில் செகண்டில் கிடைச்சா வாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், லைப்ரரி புக்ஸ் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்ஸ் நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கள் மாதிரி லைப்ரரி புக் இது மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்கள் இங்கே ஓகேங்களா. ஸோ லைப்ரரி புக்ஸு இருந்தாலும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. மூணாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது புக்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புக்ஸ் இருந்தால் கேட்டு வாங்கிங்க, அப்புறம் படிச்சு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நாலாவதாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு தேவையான புத்தகத்தும் நீங்கள் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர்ஸ் போடுறீங்க, இல்லைன்னா கோச்சிங் சென்டரில் சிலர் ஏதாவது மெட்டீரியல்ஸ், மெட்டீரியல் வேணாம் புக்ஸ் தான் மெயின். நீங்கள் புக்ஸை படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும் அந்தளவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு நாலஞ்சு புக்ஸ் எல்லாம் இந்த ஆயுஷா அகாடமிக்காக ஆர்டர் போட்டு எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு உங்களுக்கு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுங்கள் படிக்கிறது தெரியுமே, இதை அப்புறம் பேசிக்கலாம், இந்த புக்ஸை முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புக்ஸை தேடுங்க. ஸோ அதனால உங்கள் சிலபஸுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன புக்ஸ் வேணும், இல்லை மொத்த யூனிட்டுக்கு என்ன புக்ஸ் இருக்குன்னு கலெக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், ப்ரிப்பேர் ஓன் ஸ்டடி மெட்டீரியல், இது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் புக்ஸை படித்து அதில் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், உங்களோட ஓன் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது, உங்களுக்கு கொஸ்டின் மாடல் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன், ஒரு 1 மினிட் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க கையில வச்சுட்டு பிஜி சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கையில வச்சுட்டு இந்த பிஜி சிலபஸ் தான் நம்ம ஸ்கூல் சிலபஸா மாறிடுது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கூல் புக்கு சிலபஸா மாறி நம்ம அந்த புத்தகம் தான் வந்து ஸ்கூல் புக்கா மாறுது, இந்த சிலபஸ் தான் பசங்களுக்கான சிலபஸ்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவீங்கன்னா, இதை சொல்லித்தரத்துக்கு, மாணவர்களுக்கு சொல்லித்தரத்துக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவீங்க.
அதுக்கு ஒரு லெசன் பிளான் எழுதுவீங்க, அதுக்கு மாடல் ரெடி பண்ணுவீங்க, அதை எப்படி டீச் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவீங்க, மேக்சிமம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படிலாம் கொடுக்கலான்னு யோசிப்பீங்க, முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய கான்செப்ட் எல்லாம் ஷார்ட்கட் கொடுக்கலான்னு மனக்கட்டு உட்காந்து யோசிப்பீங்க. இதே விஷயத்தை தான் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும். அதுதான் நோட்ஸ். இதுதான் உங்களோட ஓன் மெட்டீரியல். ரெண்டாவது மூணாவது விஷயம், பாசிபிள் கலெக்ட் ஸ்டடி மெட்டீரியல். நீங்கள் ஏன்னா ஸ்டடி சென்டர்லேருந்து ஸ்டடி மெட்டீரியல் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் படித்து அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர், லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ் என்ன பண்ணிப்போனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு எது முக்கியமாக அதை எழுதியிருப்பாங்க. சில இதெல்லாம் இந்த டாபிக் இதுதான் முக்கியம்னு எழுதியிருப்பாங்க. அது ஒரு மோரார்லெஸ் ஒரு 90% ஓகே, ரிமைனிங் 10% கொஞ்சம் டவுட்டு தான். சம்டைம்ஸ் சில மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து கொஸ்டினே வரது கிடையாது. கேட்டால் இதுலேருந்து ரிலேட்டடாக வந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை, யாரையும் நெகட்டிவாக சொல்ல தேவையில்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டடு தப்பாக இருக்கும், அது கலெக்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வித் ஆர் வித்தவுட் ஆன்சர். ஸோ உங்களோட சப்ஜெக்டுக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சஜஷன் என்னன்னா சக்தி கைடு வாங்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 11th 12th 10th சக்தி கைடுன்னு ஒன்று இருக்கும். அந்த சக்தி கைடு பார்த்தீங்கன்னா சக்தி பப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கள், இந்த மெசேஜ் யூடியூப்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க. இதை லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணதுனால நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும் உங்கள் மொபைல் வச்சிங்கன்னா. சரியா, அடுத்து வச்சுப்பாங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ், ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த சக்தி கைடுலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, சக்தி கைடு வாங்கிட்டீங்கன்னா இது வரையும் 20 வருஷம் இருக்குது. டிஆர்பி 2001 ஆரம்பித்து 20 வருஷத்தில் 11 exam கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 exam கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோடு கிடைக்கும். அது இல்லாமல் உங்ககிட்ட புக்கு வாங்க முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டாவது வாங்கியிருக்காங்கன்னா அங்கேருந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 400 ரூபா 300 ரூபா அவ்வளோதான் இருக்கும் அந்த புத்தகத்தோட விலையே. இதுதான் இந்த 4 3 கட்டளைகள், 1 2 3 4 கட்டளை ஆச்சுங்களா. இது எல்லாமே கட்டளைகளாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 ஆச்சுங்களா. 5வது கட்டளை ரொம்ப ரொம்ப முக்கியம், வேக்கப் ஏர்லி மார்னிங். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது உங்களுக்கு 4:15 சரிங்களா. நாளை காலக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன், பதிவு பண்ணுறேன். காலையில் எழுந்து அதாவது நன்னூரில் சொல்லியிருப்பாங்க, நன்னூரில் வந்து ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு காலையில் எழுந்து தனக்கு உகந்த தெய்வத்தை வந்து தொழுதுட்டு ஒரு வித்தையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. குருவுக்கான டீச்சருக்கான கட்டுப்பாடு இருக்கும், மாணவருக்கான கட்டுப்பாடு இருக்கும், நூலுக்கான ஒரு இலக்கணம் இருக்கும். ஸோ ஆசிரியர், மாணவர், நூல் இதெல்லாம் இலக்கணம் கொடுக்கறது தான் நன்னூல். இந்த பதிவு பார்க்குற அனைத்து ஆசிரியர்களும் நன்னூலை பாருங்கள். ஒரு குருவானவர் தூய்மையாகவும் ஒரு தெய்வ பக்தி இருக்கிறவங்க, அவங்க உகந்த கடவுள்னு சொல்ற நன்னூல் வந்து இவர் தான் கடவுள், இந்து கடவுள்னாலாம் ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்கு என்ன கடவுளோ அவங்க தெய்வத்தை வணங்கிட்டு தான் ஒரு பணி ஆரம்பிக்கணும், கல்வி பணி அப்படின்னு சொல்லியிருக்கு. நூலுக்கான இலக்கணமெல்லாம் இருக்கும், அது நல்லா படிங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும், நல்லா வருவீங்க நீங்கள் எல்லாருமே. ஆசிரியர்களாக போகிறீங்க, ஆசிரியர்கள் போகிற அனைவருமே நன்னூல் படிக்கணும். இதுதாங்க என்னோட சஜஷன். ஏன்னா நூல்னா என்னன்னு தெரியும், மாணவர்கள்லாம் என்னன்னு தெரியும், ஆசிரியர்னா என்னன்னு தெரிய வரும். சரிங்களா, நம்ம சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இது சீரியல் நம்பர் இருக்கும், 1 2 3 4 5 6 இருக்கும். இது வந்து சீரியல் நம்பர் week 1 week 2 week 3 week 4 வச்சுங்க. இந்த பிளான் வந்து இந்த ஜூன் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த ஒரு டிஆர்பி வந்தா கூட இதே தான் பிளான் உங்களுக்கு. ஒரு ஷார்ட் டைம்ல எப்படி பண்ணலாம், ஸோ வீக் ஒன் பாத்தீங்கன்னா 12-18 வரையும் கரெக்டா 7 நாள் இருக்குங்க. 7 நாள் வீக் டே, அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா 7 நாள் சரிங்களா. ஒரு யூனிட்டுக்கு 7 நாள் கணக்கு. ஸோ 6 நாள் படிக்கிறீங்க, 7வது நாள் நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க. அடுத்த திரும்ப மண்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சாட்டர்டே முடிக்கிறீங்க, சண்டே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, திரும்ப மண்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 21ஆம் தேதி மண்டே ஸ்டார்ட் பண்ணி 1ஆம் தேதி சாட்டர்டே முடிச்சுட்டு 2ஆம் தேதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இதுதாங்க 7 நாள். இந்த 7 நாள் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காலம் கொஞ்சம் அப்புறம் சொல்லிடுறேன், இந்த காலம் முடிச்சு போயிடலாம். இந்த 7 நாள் என்ன பண்ணால், உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்டுக்குல மேஜர் சப்ஜெக்ட்ல 110 மார்க் வருதுனால அதில் என்ன பண்ணால் 7 hours ஒதுக்குங்க. சரிங்களா, 7 hours ஒதுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு 20 யூனிட் இருக்குது, இந்த 20 யூனிட் இருக்கனால நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2 யூனிட் முடிக்கணும். அதுதான் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் கடினமான விஷயம் கூட. அப்போ நீங்கள் என்ன பண்ணால், முதல் யூனிட் ஒரு 3 நாள், அடுத்து 2வது யூனிட் ஒரு 3 நாள், 6 நாளில் ஒதுக்கிக்கணும். அதே மாதிரி சைமல்டேனியஸ்லையா நீங்கள் என்ன பண்ணால், இந்த சைக்காலஜி எஜுகேஷன் இன்னோவேஷன் இருக்குல்ல, அதில் 1st யூனிட்டை ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஜிகே கரண்ட் அஃபேர்ஸும் 1st யூனிட் எடுத்துக்கோங்க. இது ஒரு வாரம் தாங்க, ஒரு நாள் கிடையாது. ஒரு வாரத்தில் அந்த டாப்பிக்கை நீங்கள் லெசன் பிளான் மாதிரி பிரிச்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 1st யூனிட்டையும் 2nd யூனிட்டும் 1st வீக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணால் அந்த 6 நாளைக்கு அந்த யூனிட்டை லெசன் பிளான் மாதிரி டாபிக் வைஸாக பிரிச்சுடுங்க.
பிரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை அதைப்படி படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னதா, ரெஃபரன்ஸ் புக்கு, ஸ்டடி மெட்டீரியல், யூடியூப்ல சில கிளாஸஸ் இருக்கும் அதை பாருங்க, இல்லை ஆன்லைன் கோச்சிங் சென்டர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதையும் நீங்கள் பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்கு, ஸ்டடி மெட்டீரியல், இதுவும் ரெஃபரன்ஸ் புக்கு, ஸ்டடி மெட்டீரியல், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு மூணுமே டைம் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஷெடியூல் ஒதுக்கிங்க. எப்படி சார் 10 மணி நேரம்? இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் 10 மணி நேரம் ஷெடியூல் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 7 hours உங்களோட மெயின் சப்ஜெக்ட் படிங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து 1 hour பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், சைக்காலஜி, இன்னோவேஷன். நீங்கள் எந்த டைம்னாலும் வச்சுக்கலாம், மார்னிங்னா வச்சுங்க, ஆஃப்டர்நூனாக வச்சுங்க, நைட்டாக வச்சுங்க, இல்லை ½ hour கூட நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஆனால் 1 hour நீங்கள் எஜுகேஷன், சைக்காலஜி, இன்னோவேஷனுக்கு ஒதுக்கியே ஆகணும். அப்போ தான் அது ஃபுல்லாக படித்து அந்த 30 marks 25th எடுக்க முடியும் உங்களால். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, ஜிகே கரண்ட் அஃபேர்ஸும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1 hour நீங்கள் ஒதுக்கியே ஆகணும், சரிங்களா? இதுக்கான புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பவுமே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்காது. மெயின் சப்ஜெக்ட் படிக்கும்போது போர் அடிக்காமல் இருக்கும், இதை கொஞ்சம் மாறிட்டு வரும்போது. ஸோ 7 hours 8 9 hours ஆச்சுங்களா? அடுத்து ஒரு 10th hour 10th hour என்ன சார் அப்படின்னா, எவ்ரிடே ரிவிஷன் ஆன் ஆர் பேர்ட்ஸ் ரீடிங்னு ஒன்று இருக்கும். பேர்ட்ஸ்னா பறவை பார்வை, அதாவது பறவை படித்தல்னு இருக்கும். அப்படியே ரன்னிங்லேயே புக்கை திருப்பிட்டே போகிறது. நம்ம படித்த விஷயங்களெல்லாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு 1 hour என்ன பண்ணுங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரையும் படித்தது டெய்லி ஒரு நைட் என்ன பண்ணீங்கன்னா, மெயின் சப்ஜெக்டையும் ரன்னிங்கில் ஓட விடுங்க, முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸை டிக் பண்ணுங்கள், எழுதி வைங்க. எஜுகேஷன், சைக்காலஜி, இன்னோவேஷன் அதே பண்ணுங்கள், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இதே பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி ஓல்டு கொஷின் பேப்பர் இருக்குது பாருங்கள், யூஸ் ஓல்டு கொஷின் பேப்பர் டு எவாலுவேட் யுவர் செல்ஃப் ஆர் எனி கோச்சிங் சென்டர் கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால், இந்த நைட் டைமில் இந்த 1 hour ஒரு 1/2 hour ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நைட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு இந்த மெயின் யூனிட் இதெல்லாம் முடிச்ச உடனே கூட நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர், அந்த கைடில் சொன்ன இல்லையா சக்தி கைடில், அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா திருப்பி பார்க்கலாம். நீங்கள் படித்ததுலேருந்து ஏதாவது கொஸ்டின் வந்திருக்கா பழைய கொஸ்டின் பேப்பரில், உங்களை நீங்களே ஒவ்வொரு நாள் செக் பண்ணுங்க. இதை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு சிலபஸ் முடித்த உடனே நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும், அடுத்து நம்ம மூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதுக்காக தான் அதை சொல்கிறது, டெய்லி நீங்கள் ஒரு சிலபஸ் என்ன பண்ணுறீங்கன்னா பார்க்குறீங்க, அந்த சிலபஸை பார்த்துட்டு படிங்க, படித்து கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் பண்ணி பாருங்கள், அதான் முக்கியம். இல்லைன்னா வேறு கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் எடுத்து அதை பாருங்கள், சரிங்களா? சரி, இது முடித்த உடனே ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கு உங்களுக்கு, அதான் காமர்ஸ், காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் 20 unit. இந்த பிளானே பார்த்தீங்கன்னா 10 வாரத்துக்கு இருக்கும், 10 வாரத்துக்கு, 1 வாரத்துக்கு 2 unit, அப்படி பார்த்தீங்கன்னா 10 வாரத்துக்கு 20 unit முடிஞ்சிடும். ஸோ சராசரியாக 1 unit 3 நாள் கணக்கு தான், 3 நாள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 7 hours படிக்கிறீங்க மெயின் சப்ஜெக்ட்னா 21 hour அவ்வளோதான் வரும், 21 hours. 21 hours நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்டை முடிக்கணும், திரும்ப அடுத்து ஒரு 21 hours முடிஞ்சளவு உங்களுக்கு டைம் அதிகமாக இருந்தால் படிங்க. நீங்கள் வீட்டிலே இருந்து படிக்கிறதுனா அதிக டைம் கிடைக்கும், ஸ்கூல் போகிற ஆட்களுங்க கம்மியாக டைம் இருக்குது. இது ஆக்சுவலாக ஸ்கூல் போகிற ஆட்களுக்கு, ஒர்க் பண்ணுற ஆட்களுக்கான டைம் பிளான் தான் இந்த, டே பிளான் தான். ஏன்னா உங்களால் நீங்கள் மார்னிங் 6 to ஈவினிங் 6 உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஏர்லி மார்னிங் கான்செப்ட் ஒன்று சொன்ன இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியமானது. காலையில் எழுந்து படிக்க ஆரம்பிக்கணும் இது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இதை முடிச்சிடலாம் பாருங்க. ஸோ அடுத்து யூனிட் 1, இந்த யூனிட் 1 இதே மாதிரி சைமண்டேஸாக மார்னிங்கோ ஈவினிங்கோ 1 hour கண்டிப்பாக டெய்லி, அப்போ உங்களுக்கு 6 நாளைக்கு 6 hours கிடைக்கும், 6 hours கண்டிப்பாக ஒரு யூனிட் உங்களால் முடிக்க முடியும் எஜுகேஷன், இனோவேஷன் அண்ட் சைக்காலஜியில். அதே மாதிரி ஜிகே கரண்ட் ஆஃபீஸ்லாம் 6 hours ஒரு யூனிட் உங்களால் முடிக்க முடியும், 6 hours ஒரு நாளைக்கு 1 hour இதையும் முடிச்சிடுங்க. ஸோ இப்படி எல்லாம் முடிச்ச உடனே 8 நாள் கரெக்டாக 8th week அப்புறம் உங்களுக்கு இந்த 2 hours உங்களுக்கு கெயின் ஆகும். 9th, 19th, 18th யூனிட்லாம் இந்த ஹவர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கெயின் ஆகும். இதை முடித்த உடனே 21st, 10 வாரம் முடித்தோடனே 21st என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1st half unit 1 ரிவிஷன் படிங்க, படித்து உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 22nd அடுத்த நாள் அது 2nd half units, அதாவது முதல் 5 unit முதல் நாள் முடியுங்க, அடுத்த 5 நாள் அடுத்த யூனிட் ரிவிஷன் பண்ண, ரிவிஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 23rd உங்களுக்கு மாடல் எக்ஸாம் தாங்க. நம்ம ஆயிஷா அகாடமி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வரும். அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1, ஈவினிங் 1. ஸோ 3 hours டோட்டலாக 9 hours. ஸோ 23rd நீங்கள் விட்டு விட்டு எழுதினாலும் சரி, ஒரே டைம் எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் அடுத்த நாள் எழுதினாலும் சரி, பட் அடுத்த நாள் அன்றைக்கே எழுதுங்க, ஏன்னா எக்ஸாம் 4 நாளில் இருக்குது.
ஸோ மூணு எக்ஸாம் எழுதுங்க, எழுதி அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுங்க. ஆன்சர் கண்டிப்பாக ஆன்சர் கீ கண்டிப்பாக அதில் கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்சர் கீயே தேடுங்க, தேடி கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிங்க எரரை. அடுத்து 24ஆம் தேதி என்ன பண்ணால், ப்ராக்டிஸ் ஆல் 11 கொஸ்டின் பேப்பர். பழைய கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இவ்வளோ நாள் படித்து வச்சு திருப்பி திருப்பி பார்த்து ஆன்சர் ரெக்வரி ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து 25ஆம் தேதி ஓவரால் ரிவிஷன் பேர்ட் சீடிங் தான். இது என்னன்னா, 25ஆம் தேதி நீங்க இதுவரையும் படிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணா, டாபிக் வைஸா நீங்க டிக் பண்ணி வச்சிருப்பீங்க, அண்டர்லைன் பண்ணிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே ரன்னிங்லயே பார்த்துட்டே போங்க. எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாதீங்க. கண்டிப்பா உங்க கண்ணில் இருக்கிற கேமரா அதை கேப்சர் பண்ணிக்கும், மூளை கண்டிப்பா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கும், எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரீகால் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம மூளையும் நம்ம கண்ணும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மளோட கண்ணு தான் உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு கேமரா, அதே மாதிரி நம்ம மூளை தான் மிக சிறந்த ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைஸ். இதை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் கண்ணால் பார்க்குற விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்கள் மூளையில் பதியும் இல்லையா. அந்த மாதிரி புக்கை வந்து கடைசி நேரத்தில் ரன்னிங்கில் பாருங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லாமல் வந்திருக்கும் இல்லைங்களா, இதோடு முடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம், எக்ஸாம் முடித்தோடனே என்ன பண்ணணுன்றதை நான் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சொல்லிடுறேன், இங்கே வரலாம். இந்த ஏர்லி மார்னிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் காலையில் எழுந்து படித்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு 7 மணி நேரம் ஷெட்யூல் இருக்குது, ப்ளஸ் 3 மணி நேரம் அடிஷனல் ஷெட்யூல். 7 மணி நேரம் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு, ஒரு 2 ஹவர் வந்து அலைட் சப்ஜெக்ட் சொல்கிற மாதிரி தான், அதில் அந்த 2 யூனிட்ஸ்க்கு, அடுத்து 1 ஹவர் ரிவிஷனுக்கு. ஸோ இந்த 10 மணி நேரம் வேணும் அப்படின்னா உங்கள் 24 மணி நேரத்தில் நீங்கள் 4 மணி நேரம் தூங்கினா போதும். 4 மணி நேரம் தூங்க, 6 மணி நேரம் தூங்க, அது நமக்கு தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கினா 4 மணிக்கு எழுங்க. ஏன்னா அதிகாலையில் எழும்புற பறவை தான் வந்து பாருங்க, ஒரு பறவை சவுண்டு கூட கேட்குது. ஏன்னா அது நாளை காலம் அந்த மாதிரி டைம் 4 ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் நான் பேசுறதுனால, கோழியும் கூவுது பாருங்க, கண்டிப்பாக கேட்கும் உங்களுக்கு இந்த சவுண்டெல்லாம். ஆனால் இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்டே இல்லாமல் வந்திருக்கும். நான் இந்த நாளை காலுக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், 4:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு டைம், 1/2 ஹவர் வீடியோ போகுது. ஸோ அதிகாலையில் எழும்புற பறவை தான் வந்து அதிக தூரம் பறக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதிகாலையில் எழுணும். அதுவும் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகமே எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் எழுந்திருக்கணும். ஸோ நீங்கள் எழுந்து தான் உலகத்தை எழுப்புற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிகமான டைம்ஸ் கிடைக்கும், அதிகமான படிக்கலாம், உங்கள் மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இழப்புகள் இருக்கும், நிறைய கடன் பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா யாராவது எழுந்து இருப்பீங்க, சரிங்களா, யாராவது விலகி இருப்பீங்க. இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அதெல்லாம் தூரம் தூக்கி போடுங்க. அதே மாதிரி பதட்டம் இருக்கக்கூடாது. டிஆர்பிக்கு ரெடியாக வரணும், பதட்டமே படாதீங்க. அடுத்த வாரமே எக்ஸாம் இருந்தா கூட நீங்க இந்த மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கோங்க. 10 நாள் தான் இருக்கணும்னா 10 நாள், அப்போ ஒரு நாளைக்கு 2 யூனிட் சொல்லி பாசம் முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. மனிதனால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினின் மனிதன் தம் மெய்வருத்த கூலித்தரும் ஒன்று இருக்கு. முயற்சி மெய்வருத்த கூலித்தரும், இது வந்து வல்லுவனின் வாக்குங்க, நல்லாவே தெரியும். தெய்வத்திட்ட முறையிறோம், கண்டிப்பா தெய்வம் செய்யும், அவரால் முடியலைன்னா கூட மனிதன் தன் மெய் வறுத்து கூலி தரும்ன்றது தான் வள்ளுவன் வாக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மெய் வறுத்து நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் அதில் இலக்கு அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி தான். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு பயிற்சியாக இருக்கும். இது அப்படியே அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி தொட்டனை தூரம் மணற்கனி மாதருக்கு கற்றனை தூரம் அறிவு, இது நல்லாவே தெரியும், நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். நீங்கள் அதிகமாக படிங்க, எவ்வளோக்குள்ள அதிகமாக படிங்க அவ்வளோக்குள்ள நாலேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், நல்ல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த 10 வீக்கான பிளானு லாஸ்ட்டாக இங்கே முடிச்சிருந்து பாருங்கள். எக்ஸாம் முடித்தோடனே நீங்கள் விட்டுறாதீங்க. எக்ஸாம் முடித்தோடனே வீட்டுக்கு வாங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க. உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, புக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, ஆன்சருக்கு ஏச்சு தேடுங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதின ஆன்சர் ஒன்று இருக்கட்டும், விடுங்க. நீங்கள் எழுதின ஆன்சர் கரெக்டாக தப்பானது உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸு நோட்ஸ் எல்லாம் வச்சு ஆன்சருக்கு ரெடி பண்ணுங்கள். தப்பு எதுனா இருந்தால் ரெடி பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நம்ம கோர்ட்டில் கேஸ் கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தப்பாக இருந்துச்சுன்னா இல்லைனா. ஓகேங்களா? ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, யாராவது ஒரு ப்ரொஃபஸரோ இல்லை ஸ்டடி சென்டர் டீச்சர்ஸோ அப்படி டிஆர்பியோ இவங்கெல்லாம் ஆன்சர் கீ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆன்சர் கீ ரெடி பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான ஒரு சக்ஸஸே. நீங்கள் ஒரு ஆன்சர் கீ ரெடி பண்ணிட்டா உங்களை அடிச்சதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஏன்னா அடுத்த டிஆர்பியில் நீங்கள் தான் டாப் ரேங்கில் இருப்பீங்க. சரிங்களா? இந்த பிளானை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பாருங்கள், அகைன் ஸ்டார்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த அகைன் ஸ்டார்ட் சொல்கிற வார்த்தைக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் முடிச்சோடனே எப்படி சொல்றது, எக்ஸாம் முடிச்சோடனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த பிளானை அப்படியே நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அடுத்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னன்னா, ஒரு யூனிட்டுக்கு 2 வாரம் எடுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா? ஒரு யூனிட்டுக்கு என்ன பண்றீங்கன்னா 2 வாரம் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கும்.
ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கான டைமிங் வந்து 30 மினிட்ஸ் கிட்ட போகுது. நல்லது, நீங்கள் இது அப்படி ஒரு 1 மினிட்ல முடிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணுனா உங்கள் எக்ஸாம் முடித்த உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம் எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு ஒரு வாரம்னு வச்சுங்க. எல்லாம் நீங்கள்லாம் டபுள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் 2 யூனிட் மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 1 வீக்குன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20 யூனிட் இருக்கு இல்லையா, 20 யூனிட்டுக்கெல்லாம் 5 மாதம் ஆகிடும் கரெக்டாக. ஸோ 5 மாதத்தில் கண்டிப்பாக உங்களால் ஒட்டுமொத்த சிலபஸையும் உங்களால் முடிக்க முடியும். அடுத்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. 5 மாதம் அதாவது இந்த டிஆர்பியில் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட இதுதான் அங்கே ஒரு விஷயமே. நீங்கள் எப்படினாலும் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க, எல்லாம் வருவீங்க. அங்கே ஏதாவது ஒரு தவறுதலாக ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்காக ஒரி பண்ணாதீங்க. அடுத்த எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அடுத்த நாளே முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நாளை என்ன நடக்கும்ன்றது நிச்சயமே கிடையாது சரிங்களா. நம்ம நம்பிக்கையாக இருக்கும், நம்பிக்கையாக பண்ணுவோம், நம்பிக்கையாக செயல்படுவோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் திரும்பவும் இதை எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஜிசி நெட்டுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, யூஜிசி நெட்டு இல்லைன்னா கூட அடுத்த செட்டு ஒரு எக்ஸாம் வரும், ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குங்களா, செட்டுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இதை படிச்சுட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்டோட டெப்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. ஸோ ஆயுஷ் அகாடமி இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தேன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்த் சார்.